ஹலோ வீவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் சென்னை காட்ரீனா. சைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார் பார்க்கிங்லேருந்து எப்படி வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ முன்னாடி வந்து கார் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக தான் ஒரு கட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஏன்னா இந்த மூமெண்ட்டு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மூமெண்ட்டு, ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணி தான் வெளில எடுக்கணும். அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா, வெளியிலேருந்து ஜஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் எடுத்து தான் வந்து பார்க்கிங்கில் வைக்கணும். ஏன்னா ஒரு கார் பார்க்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா 1x1 லைனாக இருக்கும். ஸோ அந்த 1x1 பார்க்கிங்கில் வந்து எவ்வளோ தூரம் சேஃபாக வந்து பண்ணணும் அப்படின்னு தெரியணும். அதே சேம் டைமில் இந்த இடத்துல வந்து ஸ்லோப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்லோப்பில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி உங்களுக்கு ரொம்ப டவுன் ஆகும். ஆக்சுவலாக அப்படியே ஸ்லோவாக போங்க சார். கிளச்சு கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக எடுங்க சார். இப்போ ஸ்லோப்பில் தான் ஆக்சுவலாக வந்து அவர் மேலே எடுக்க வேண்டியிருக்கும். இந்த ஸ்லோப்பில் எப்படி எடுக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஸ்லோப்பை பொறுத்த வரைக்கும் கிளச்சு கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஸோ கிளச்சு கண்ட்ரோல் பண்ணாலே வண்டி வந்து மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் இருக்கிறதுலே முக்கியம். அந்த கிளச்சு கண்ட்ரோல் எப்படி பண்ணுறாரு, எப்படி வந்து இந்த பார்க்கிங்கில் வந்து அவர் வைக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளச்சு கண்ட்ரோல் சார் 80% அவ்வளோதான். ஆ, ஸ்லோவாக பண்ணுங்கள், அவசரமே இல்லை, மெதுவாக பண்ணுங்கள். வைப்ரேஷன் பாயிண்டில் அப்படியே வச்சுங்க, ஸ்லோவாக பண்ணுங்கள். அவ்வளோதான், போகலாம். ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி போங்க. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பார்க்கிங் பொசிஷனில் ரொம்ப ஸ்லோவாக தான் அவர் வைக்க வேண்டியிருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல வச்சால் தான் மட்டும்தான் அவரால் ஈஸியாக வந்து பார்க்கே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் தான் வந்து நாங்கள் இருக்கோம். இப்போது வரலாம், வாங்க, ஸ்லோவாக வாங்க, ஸ்லோவாக ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். கிளச்சு அந்த 80% வைப்ரேஷன் வருதில்ல சார், அந்த டைமில் லைட்டாக ஆக்சிலேட் டச் பண்ணுங்கள், அப்போ தான் மேலே ஏறும். கிளச்சு வைப்ரேஷன் ஆரம்பிக்கும் பாருங்கள், ஆரம்பிக்குதா? ஆரம்பிக்குதா? நான் கொஞ்சம் லைட்டாக விடுங்க, ஸ்லோவாக கிளச் பாயிண்டில் மெதுவாக வரலாம் ஆரம்பிக்கும். அவ்வளோதான் சார், இதுதான் கிளச் பாயிண்ட், அப்படியே வச்சுக்கோங்க. கிளச்சு விடக்கூடாது நீங்கள், கிளச்சு விட்டிங்கன்னா வைப்ரேஷன் வரும். கரெக்டாக அந்த கிளச் பாயிண்டில் வச்சுக்கோங்க. ஸ்லோவாக அந்த கிளச்சை அழுத்தும் அழுத்தாதீங்க, விடவும் செய்யாதீங்க, அப்படியே வச்சுட்டு அப்படியே வச்சுக்கோங்க, மெதுவாக ஏறிடும். அதுவே அந்த வைப்ரேஷன் பாயிண்டில் வைங்க. ஃபஸ்ட்டு கியரில் மூவ் பண்ணுவீங்களா, அதே மாதிரி தான் ஸ்லோவாக வரலாம், வாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வர வேண்டியிருக்கும் வியூஸ். ஏன்னா பக்கத்தில் வண்டி இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணி வரணும், எப்படி வராரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். எஸ், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மெதுவாக வந்து வர ஆரம்பிச்சுருக்காரு. கிளச்சு ஸ்பீடாக விட்டிங்க, ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்லோப்பில் ஏறி அவர் வரணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக தான் வர வேண்டியிருக்கும். அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சோட கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். கிளச்சை எந்த அளவுக்கு வந்து அவர் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு தான் வந்து அவரால் ஈஸியாக வர முடியும். அப்படியே ஸ்லோவாக போங்க சார். எஸ் அப்படியே போங்க, எந்த பக்கமும் திருப்பாதீங்க, ஸ்லோவாக போங்க, ஸ்லோவாக போங்க. ஆ, வெயிட் பண்ணுங்கள் சார், ஃபுல் ரைட் திருப்புங்க சார், இப்போது ஃபுல் ரைட் திருப்புங்க, அவ்வளோதான் சார். அப்படியே போங்க, மெதுவாக போங்க, ஸ்லோவாக போங்க, ஸ்லோவாக போங்க சார், ஸ்லோவாக போங்க, ஸ்லோவாக போங்க, ஸ்லோவாக 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 போங்க சார், மெதுவாக போங்க, மெதுவாக போங்க, மெதுவாக போங்க, ஓகே, மெதுவாக போங்க, ஸ்லோவாக போங்க சார், ஸ்லோவாக போங்க, ஸ்லோவாக போங்க. ஆ, வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் லெஃப்ட் திருப்பங்க லைட்டாக. அப்படியே போங்க, பின்னாடி போங்க, அப்படியே போங்க, பின்னாடி, ஸ்லோவாக போங்க, ஸ்லோவாக போங்க, ஓகே சார், ஸ்லோவாக போங்க. ஆ, வெயிட் பண்ணுங்கள் சார், ஃபுல் ரைட் திருப்புங்க, பின்னாடி போங்க, அப்படியே போகலாம், போங்க, போகலாம், போங்க, இன்னும் கொஞ்சம் போங்க, ஸ்லோவாக போங்க. ஆ, இன்னும் கொஞ்சம் போங்க சார். ஆ, வெயிட் பண்ணுங்கள் சார், ஃபுல் லெஃப்ட் திருப்புங்க, லாஸ்ட் வரைக்கும், லாஸ்ட் வரைக்கும் திருப்புங்க. சூப்பர் சார், அப்படியே ரிவர்ஸில் போங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்கிங்கில் கரெக்டாக அவர் வைக்கணும். ஸோ அதுதான் அவர் கைட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவருக்கு வந்து நம்ம கைட் பண்ணி சொல்லி கொடுத்தா தான் வந்து இந்த இடத்துல பார்க் பண்ண முடியும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான பார்க்கிங் இது. ஸோ இந்த கேப்பில் வந்து அவர் எந்த அளவுக்கு ஈஸியாக வந்து கட் பண்ணி வைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எஸ், ஒரு அழகான மூமெண்ட்டில் ஈஸியாக வந்து பண்ணணும். கிளச்சு கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக கிளச்சை எந்த அளவுக்கு வந்து அவர் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாரோ அந்தளவுக்கு வந்து அவரால் ஈஸியாக வந்து பேலன்ஸ் பண்ணி வைக்க முடியும். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பார்க்கிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதே சேம் டைமில் வந்து பின்னாடியும் வந்து அவர் ரொம்ப க்ளீனாக வந்து பார்த்துக்கணும். ஏன்னா வந்து பக்கத்தில் போயிடுச்சு சார். ஓகே, ஓகே, இனஃப், ஃபஸ்ட் இயர் போட்டு நல்லா கட் பண்ணி உள்ளே வந்துடுங்க. ஓகே, ஸ்லோவாக ஸ்லோவாக மூவ் பண்ணுங்கள், மூமெண்ட்டு ஸ்லோவாக இருக்கட்டும். எஸ், வரலாம், வாங்க, ஃபஸ்ட் இயர் போட்டுங்க, ஸ்லோவாக அப்படியே மெதுவாக ஸ்டடி பண்ணுங்கள் வீல. அவ்வளோதான், ஸ்லோவாக ஸ்லோவாக ஸ்லோவாக, இனஃப் இனஃப். சூப்பர் சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக வந்து அவர் பார்க்கிங் வச்சுருக்காரு. இப்போ நீங்கள் தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு ஷார்ப்பாக
ஸோ இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு. இந்த மாதிரி தான் ஒரு டே டு டேயில் டெய்லி வந்து பார்க்கிங்லேருந்து எடுக்கணும், பார்க்கிங்லேருந்து வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வைக்கும் போது ரொம்ப சேஃபாக வைக்க வேண்டியிருக்கும். அதுதான் வந்து அவர் கைட் பண்ணி ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்தோம். ஸோ எந்த இடத்துல வந்து திருப்பணும், எந்த இடத்துல வந்து கரெக்டாக அவர் வந்து பார்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து க்ளீனாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு வண்டிக்கு முன்னாடி ஒரு கார் இருக்கும், இங்கே ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல ஒரு காரு, ஸோ இங்கே ஒரு மூணு நாலு வண்டி இருக்கும். ஸோ அந்த கேப்பில் தான் ஒரு கட் பண்ணி கரெக்டாக வைக்கணும். சூப்பராக வந்திருக்கு ஆக்சுவலாக. அவர் எப்படி சார் இருக்குது பார்க்கிங்? சூப்பராக இருக்குது, ஈஸியாக பண்ண முடியுது அவங்களுக்கு. இதே மாதிரி தான் சார் பண்ணணும். ஓகே, மறுபடியும் அப்படியே ட்ரை பண்ணிவிடுங்க.